இந்த விழாவை காலை முதல் இன்னும் நடைபெறுகின்ற நிறைவடைகிற வேலை வரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தூய்மை பாரத, உண்மையான வார்த்தை சொன்னா ஸ்வச் பாரத் அப்படிதான் சொல்லணும். இந்த தூய்மை பாரத ஒருங்கிணைப்பாளர் வேலுமணி அவர்களே, கோயில்னு இருந்தா அங்க பூஜைக்கு மணி வேணும், நிகழ்ச்சின்னு நடந்தா அங்க வேலுமணி வேணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆனா வேலுமணி இருந்தாலும் அங்க ஒரு மூர்த்தி வேணும்ல, அதனால ராமமூர்த்தி அவர்களே. அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழாம்பேட்டை காந்திஜி இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த அன்பு நண்பர்களே, என்னோடு வருகை தந்துள்ள துர்கா அம்மையார் அவர்களே, என்னுடைய துணைவியார் அவர்களே, சண்முகம் அவர்களே, யாரை மறந்தாலும் ஒருவரை மறக்கக்கூடாது, கதிரவன் அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்ப நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கீங்க, இப்ப நாளை காலையில 10 மணிக்கு நீங்க எங்க இருக்கீங்க? ஸ்கூல்ல முத எழுத்து என்ன? ஸ்கூல், அதுல முத எழுத்து என்னது? எஸ்னா என்ன அர்த்தம்னா சின்சியாரிட்டின்னு அர்த்தம். எஸ்னா என்ன அர்த்தம்? கரெக்டா 9:30 9:30 போயிடணும், தாமதமா போக கூடாது. அடுத்தது எஸ்க்கு அடுத்த எழுத்து என்னது? சின்னா கெப்பாசிட்டின்னு அர்த்தம். கெப்பாசிட்டின்னா என்ன அர்த்தம்னா திறமை. நீங்க திறமை உடையவர்களாக ஆக வேண்டும். எப்படி காந்திஜி எடுத்துக்கொண்ட வேலைகளை எல்லாம் நல்லபடியாக செய்தாரோ அந்த மாதிரியான திறமையை நீங்களும் பெற வேண்டும். அதுக்கடுத்து எஸ்டி, அதுக்கடுத்து என்னது? ஹெச்னா ஹானஸ்டின்னு அர்த்தம். ஹானஸ்டின்னா அர்த்தம் நேர்மை. ஹானஸ்டின்னா என்ன அர்த்தம்? நேர்மைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த எழுத்து என்னது? ஓ. ஓ அப்படின்னா ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்னா கீழ்படிதல் அர்த்தம். ஒபீடியன்ஸ்னா என்ன அர்த்தம்? கீழ்படிதல். இன்னைக்கு அது மாதிரி இல்ல. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அவங்க அப்பா ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு, டேய் போய் மாமாவுக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அந்த பையன் கேட்டான், அப்பா நீ சொல்றியா அந்த கடை மூடி இருந்தா அப்படின்னு கேட்டான். கேட்கும் போது அவன் சொன்னாரு, பரவாயில்லடா அந்த பக்கமா போய் அந்த டேர்னிங்ல ஒரு கடை இருக்குமே அங்க வாங்கிட்டு வா, அந்த கடையும் மூடி இருந்தா பரவாயில்லடா, அது போய் அந்த மெயின் ரோட்ல ஒரு கடை இருக்குமே அந்த கடையை வாங்கிட்டு வானாரு, அந்த கடையும் மூடி இருந்தா திரும்பி வந்துருன்னா அதுக்கு போகாம இருந்தா என்னப்பா அப்படின்னு கேட்டான். அது இல்லாம பெரியவர்கள் எதை சொன்னாலும் நாம உடனடியாக அதுக்கு கட்டுப்பட வேண்டும், அதனாலதான் அதுக்கு ஒபீடியன்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்து என்ன எழுத்து? ஓ. அந்த ஓ வந்து ஆர்டர். எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேலையை செய்யணும், நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா, தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சிங்கன்னா நீங்க மனிதன். 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சா என்ன அர்த்தம்? மனிதன். காலையில 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கிற காசை எடுத்துக்கின்னு நேரா வண்டலூர் போயிடுங்க, மனிதன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரிதா? அதனால 6 மணி. அடுத்தது அந்த கடைசி எழுத்து என்ன? ஸ்கூல்ல எல்லுன்னா என்ன அர்த்தம்? யாரை கேட்டாலும் லவ்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. எல்லுனா லேர்னிங். எல்னா என்ன அர்த்தம்? லேர்னிங். லேர்னிங்ல LEARNING, அந்த எல்ல அடிச்சிட்டீங்கன்னா ஏர்னிங்னு அர்த்தம் வரும். அதனால இந்த குழந்தைகளே, நீங்க எல்லாரும் இந்த 6 விஷயம் சொல்லியிருக்காங்க, சின்சியாரிட்டி, கெப்பாசிட்டி, ஒபீடியன்ஸ், ஆர்டர், லேர்னிங், ஹானஸ்டி. இந்த 6ம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கும் 150வது பிறந்த நாள் விழாவை இந்த உலகம் கொண்டாடும். நீங்களும் காந்திஜியை போல சிறந்த மனிதர்களாக வருவீர்கள். அப்படி வருவதற்கு இந்த தமிழாம்பேட்டை காந்திஜி இளைஞர் நற்பணி மன்றமும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களும் எல்லோரும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேல பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளை அவர்கள் விருப்பப்படி நன்றாக படிக்க வையுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளல் பெருமானுடைய பிறந்த நாள் விழா. வள்ளல் பெருமான் எந்த ஊர்லயாவது 5 நிமிஷம் நிழலுக்கு நின்று இருந்தா அந்த இடத்துல இன்னைக்கு 500 பேர் சாப்பிடுறாங்க.
அது மாதிரியான ஒரு மனிதர்களாக மனித தன்மையோடும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு புனித தன்மையோடும் வர வேண்டும், வளர வேண்டும். அந்த உங்களுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாவது அவர்களை படிக்க வைக்க வேண்டும். சண்முகம் சொன்னா எனக்கு பார்வை இல்லைன்னு தம்பி கவனி, ஒரு எனக்கு வந்து 2 வயசுல பார்வை போச்சு. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணார்னா கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டாரு. பள்ளிக்கூடத்துல சேர்த்ததாலும் சரி, சென்னைக்கெல்லாம் நானே தான் தனியா போய் படிச்சேன். எனக்கு வேலுமணி சார முன்னாடி இருந்தே தெரியும், வேலுமணி சார் கதிரம் எல்லாரையும். அதுக்கப்புறம் நான் இங்க வந்த பிறகு எனக்கு 2 வயசுல பார்வை போச்சே தவிர, ஆனா தேவனாம்பண்ணத்துல அங்கேயும் கடற்கரை இருக்கு, இந்த மாதிரி கடற்கரை, அங்க வந்து தேவனாம்பண்ணத்துல பார்வை உள்ளவர்களுக்கு பாடம் நடத்துற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அதனால இன்னைக்கும் வாழ்க்கையில டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு பென்ஷன் தான் காரணம். நல்லா ஞாபகம், நமக்கு ஒரு பெண் இருப்பா குழந்தை, ஒரு சன் இருப்பான் பையன், பெண்ணும் பயன்பட மாட்டாள் கட்டி போயிடுவான், சன்னும் பயன்பட மாட்டான் கல்யாணம் பண்ணி போயிடுவான், பென்ஷன் தான் உதவும் அப்படிங்கிற அடிப்படையில தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளையுடைய பலம் எதுனா சம்பளம் தான். அதனால அவர்கள் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு பெற்றோர்கள் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி, நானும் ரொம்ப நேரம் பேசிட கூடாது, அடுத்த வருஷம் கூப்பிடாம விட்டுருவாங்க. கூப்பிடுவாங்களா இல்லையா நினைக்கிறேன், கூப்பிட வேணாம். அதனால என்ன பேசாம இருக்கிறதா ரொம்ப நல்லது. ஏன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தாரு, திருப்புகள் 6 நூல் எழுதிருக்காரு. அவர் சொல்லுவாரு, பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு வாரு. அதனால பேசாம இருக்கிறதா நல்லது. ஆனாலும் என்னால முடிஞ்ச ஒரு மெசேஜ்னா செல்லுல வருமான்னு கேட்காதீங்க, சொல்லுல வரும். அதனால அந்த தகவலையும் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்தமைக்கும் எங்கள் எல்லோரையும் இங்க அழைத்து வந்த பழனி, அவர் தான் ஓட்டுநர், அவர் தான் எங்க கார ஓட்டுன்னு வந்தாரு, அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.